السلام عليكم. ايه امبارح يا بينا؟ அவர் சொல்றாரு முகமது நபி வந்து கல்கி அவதாரம்னு சொல்றாரு. கல்கி அவதாரம்னா விஷ்ணுண்ட அவதாரம். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தம்பி வினோத் என்ன கேக்குறாருன்னா, நபிகள் நாயகத்தை வந்து கல்கி அவதாரம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க, அது பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கல்கி அவதாரம் என்பது இந்துக்களுடைய நம்பிக்கைப்படி ஒரு அவதாரம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இப்படி ஒருத்தர் வருவாரு அப்படின்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் அப்படி இருப்பதாக அவங்க சில அவங்களுடைய வேதங்கள், இந்து மதத்தில் சொல்லப்பட்ட வேதங்களை எல்லாம் படிச்சு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு தான் பொருத்தமா இருக்கிறது என்று சில வாதங்களை வைக்கிறாங்க. அதுல கூடுதலான அறிவு நமக்கு இல்லை. இந்து மத வேதங்களை புரட்டி அதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல அவதாரத்துக்கு என்னென்ன விளக்கம், போக்குவரத்து அப்படி எல்லாம் சொல்லப்படலை. அதனால நாங்க எங்களுக்கு என்ன ஆத்தன்டிக்காக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமே ஏற்றுக்கொண்டு சொல்ல முடியும். அதுல இருக்கிற 100% நாலேஜ் இருந்தா தான் இப்ப நான் ஏதாவது பதில சொல்லிட்டு போயிடலாம். ஆமா ஆமா, அவர் அப்படிதான், நீங்க இதை கல்கியை நம்புறதா இருந்தா எங்க நபியல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புன்னு சொல்லிட்டு போயிடலாம். அடுத்து எதிர்கேள்வி வந்து ஆன்சர் பண்ணணுமே. அதுல இன்னும் பல செய்தி, அதுல உள்ள செய்தியை நான் நம்புறேன் என்று சொன்னால் அதில் நான் நம்ப முடியாத இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. இந்து மத வேதத்தில இருக்கிறதை நான் நம்புவதாக ஒத்துக்கொண்டால் என்னுடைய நம்பிக்கைக்கு முரணான பல தத்துவங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. இந்து மதத்தில பல கடவுள் கோட்பாடு இருக்கிறது, அதை நான் நம்ப முடியாது. இதை நம்பின மாதிரி அதையும் நம்ம அடுத்த கேள்வி வரும். அதனால நாங்க அந்த பக்கமே போறதில்லை. நபிகள் நாயகம் நபிகள் நாயகமாக வந்தார், அவர் இறைவனின் தூதராக செயல்பட்டார், தேவையான போதனைகளை மக்களுக்கு அறிவுரை சொல்லி சென்றார். அத்தோடு நிறுத்திக் கொள்கிறோம். அதை யாரோடும் ஒப்பிட்டு இவர்தான் அவர், அவர்தான் இவர் என்று சொல்லுகிற வேலைகளில் நாங்கள் இறங்கவில்லை. அதிகபட்சமாக ஒரு வேலையை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறோம் கேட்டா, நபிகள் நாயகம் இறைவனின் தூதர், அவரை போல பல தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு முன்னால் எல்லா தூதர்களும் வந்து சென்றிருக்கிறார்கள். அவருக்கு முன்னால் வந்த பல தூதர்களுக்கு நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்டதை போல வேத புத்தகங்கள் அருளப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அருளப்பட்ட பல புத்தகங்களில் இப்படி நபிகள் நாயகம் என்ற ஒருவர் வருவார், இன்ன அடையாளங்களோடு அவர் திகழ்வார் என்று முந்தைய வேதங்கள் பல வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்னென்ன வேதங்களில் சொல்லப்பட்டிருப்பதாக குர்ஆன் சொல்லுகிறதோ அதை நாங்கள் நம்புகிறோம். உதாரணமாக தௌராத் என்ற பெயரிலே ஒரு வேதம், மோசஸ் என்ற கிறிஸ்தவர்கள் மோசஸ் என்று சொல்வார்கள், மூசா என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு இறை தூதருக்கு அருளப்பட்டதாக நாங்கள் நம்புகிறோம். அதிலே நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லி இருக்கிறேன், இப்படி ஒருத்தர் வருவார் என்று அறிவிப்பு செய்திருக்கிறேன், அவர் நபிகள் நாயகம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதே போல இஞ்சீல் என்ற ஒரு வேதம், இது இயேசு கிறிஸ்து என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற, ஈசா நபி என்று நாங்கள் பேசுகிற அழைக்கின்ற, அவர்களுக்கு அருளப்பட்ட வேத புத்தகத்தினுடைய பெயர் இஞ்சீல் என்று நாங்கள் அழைக்கிறோம். அந்த வேத புத்தகத்தில நபிகள் நாயகத்தை பற்றிய முன்னறிவிப்புகள், குறிப்புகள், இப்படி ஒரு மனிதர் வருவார், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் வேதத்தில் எந்தெந்த வேதத்தில் யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறதா வருதோ அதை வைத்து நாங்கள் நம்புவோம். வேற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத வச்சு இதுல உள்ளதை நாங்கள் உண்மைப்படுத்த மாட்டோம். ஏன்னா இதுல இருக்கிற ஆத்தன்டிக்கா இதை நம்புவதை போல வேறு எதையும் நாங்கள் நம்புவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை.